ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சண்டே? ஜீசஸ் லவ்ஸ் அஸ், பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போகணும். எனக்கு வந்து இன்னைக்கு தான் 3 நாள் பொழப்பு விட்டுட்டு போறனால கிளைண்ட்ஸ் 8:30 வந்துட்டே இருந்தாங்க, இப்போ 9:00 வரைக்கும். அதனால தான் வீடியோ எடுக்க வர முடியல. பர்த்டே வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். ரெண்டு குழந்தைங்களது இருந்துச்சு, சிஸ்டர்ஸோட குழந்தைங்களோடது, நெஃப்யூஸ் அவங்களோடது இருந்துச்சு. அந்த பர்த்டே வீடியோ பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலி இன்றைக்கி ரெடியே ஆனோம். இல்லைனா இன்றைக்கி ஐடியா இல்லை, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வீடியோ. எப்பவும் இன்றைக்கி எப்பவும் வர மாதிரி லைவ், 10:30 லைவ் வருவோம். நிறையா பேசலாம், வாங்க உறவுகளே. அப்புறம் கிளைண்ட்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்யூ, பிக் தேங்க்யூ. நிறைய பேர் இன்றைக்கி வந்தாங்க. ஒரு சிலர் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கிறனாலே எனக்கு ஈஸியாக இருக்குது. வாட்ஸ்அப் மாதிரி ஆயிடுச்சு என்னோடய யூடியூப் சேனல். அவங்களுக்கு கன்வே ஆகிக்குது நான் என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன, நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கன்வே ஆயிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சில பேர் வந்தாங்க இன்றைக்கி. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லவ் யூ ஆல் உறவுகளே. என் கூடயும் என்னோடய பேக் போன் ஆனந்தி கூடயும் எங்களோட லாஸ்ட் பிரெத் வரைக்கும் நீங்கள் இருங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கிறீங்க. ஆனந்தோட ஃபேமிலி இருக்காங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு எனக்கு. ஆனாலும் நீங்கள் எப்படி முன்னாடி இருந்தீங்களோ, ஆனந்த் பிஃபோர் ஆனந்த் அண்ட் ஆஃப்டர் ஆனந்த் ஒரே மாதிரியே இருங்க உறவுகளே. பை பாய், குட் நைட். அட்வான்ஸாக சொல்லிடுறேன், எல்லோரும் லைவ் வர மாட்டிங்கள, அதனால் குட் நைட் சொல்லிக்கிறேன். சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே சேஃப். பை பாய்.